கலாவும் வாணியும் ஃப்ரெண்ட்ஸ். கலா சொல்கிறாங்க, இன்றைக்கி என்னோடய பர்த்டேன்னு. அதே சமயம் வாணிகிட்ட கேட்குற அப்படி யார், கலா கேட்குறாங்க, உன்னோட பர்த்டே என்னைக்குன்னு. இம்மிடியட்டாக வாணி சொல்கிறாப்புல, இன்றைக்கி மண்டே, இன்னையிலிருந்து 75 டேஸ்க்கு முன்னால் என்னோடய பர்த்டே அப்படிங்கிறாங்க. கலாவும் வாணியும் ஃப்ரெண்ட்ஸு. இன்றைக்கி யாருக்கு பர்த்டே? கலாவுக்கு பர்த்டே. இன்றைக்கி என்னோடய பர்த்டே, உன்னோட பர்த்டே என்னைக்குன்னு வாணிகிட்ட கேட்குறாப்புல. வாணி என்ன சொல்கிறாப்புல, இன்னைக்கு மண்டே, பாருங்க, டுடே இஸ் மண்டே. இன்னைக்கு 75 டேஸ்க்கு முன்னால் என்னோட பர்த்டேங்கிறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாணி என்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க? நம்ம ப்ராக்டிக்கலாக ஃபஸ்ட்டு யோசிச்சு வச்சுக்கலாம். இந்த சண்டே மண்டேங்கிறதெல்லாம் 7 டேஸ்க்கு ஒருக்கா ரிப்பீட் ஆகுது. பாருங்க, மண்டே 75 நாளைக்கு, 75 டேஸ்க்கு முன்னால் தான் வாணியோட பர்த்டே. அதே 70 நாளைக்கு முன்னாலே அதே மண்டேவாக தான் இருந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி மண்டேனா 7 நாளைக்கு முன்னால் மண்டே, 14 நாளைக்கு முன்னாடி, அதாவது 7 + 7 அந்த 14 டேஸ்க்கு முன்னால் மண்டே, திரும்ப ஒரு +7 21 டேஸ்க்கு முன்னால் மண்டே, அதே மாதிரி 28 டேஸ், 35 டேஸ், 42, 49, 56, 63, 70 டேஸ் முன்னாலே மண்டே தான் இருந்திருக்கு. அப்போது ஆனால் எத்தனை நாள், 75 டேஸ், 70 டேஸ் முன்னால் மண்டே, அப்புறம் அந்த மண்டேலேருந்து இன்னும் 5 டேஸ் முன்னால், மண்டேக்கு 5 டேஸ் முன்னாலேன்னா என்னென்ன வரும், சண்டே, சாட்டர்டே, அப்புறம் ஃப்ரைடே, தேர்ஸ்டே, வெனஸ்டே. வாணி வெனஸ்டே அன்னைக்கு பர்த்டேவை செலப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இது ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறது. அந்த 7 டேஸ்க்கு ஒருக்கா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அந்த ரெப்படேஷன் வர்றப்பவே அது என்னது, கான்குரன்ஸ் மாடலோ. அதனால் கான்குரன்ஸ் மாடலோவில் செய்ய போகிறோம். 75 டேஸ் பிஃபோர், அப்போது 75 இஸ் கான்குரன்ட் டு என்னன்னு தெரியாது. எக்ஸ் எத்தனை நாளைக்கு இருக்கா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, அந்த டேஸ் 7 டேஸ். அதனால் இங்கே 7 எழுதணும். இது எப்படி எழுதுறது, ப்ளஸ் எக்ஸ் இங்கே வந்தால் மைனஸ் எக்ஸ், 75 மைனஸ் எக்ஸ். அப்புறம் என்ன டைலாக் எழுதணும், இஸ் டிவிசிபிள் பை 7. இப்போது எக்ஸுக்கு என்ன கொடுத்தா எக்ஸாக்ட்லி 7 டிவைட் ஆகும், எக்ஸுக்கு 1 கொடுத்து பாருங்கள், 75 1 போனால் 74, 7 டிவைட் ஆகாது. 2 கொடுத்தா 75 - 2 73, 7 டிவைட் ஆகாது. 3 கொடுங்க, 75 - 3 72, எக்ஸாக்டாக 7 டிவைட் ஆகாது. எக்ஸுக்கு 4 கொடுங்க, 75 4 போனால் 71, அதுவும் 7 எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. அதுவே 5 கொடுங்க, 75 மைனஸ் 5 70, 70 இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 7. அப்படிங்க எக்ஸுங்கிறது யார், 5, விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ரெக்வயர்டு டே, அதாவது என்ன டே அப்படிங்கிறது, இந்த 5ங்கிறது என்னது, அந்த மண்டேக்கு அப்புறமா, மண்டேக்கு முன்னாலையா, மண்டேக்கு முன்னால. ஏன்னா பாரு, ஐ செலிப்ரேட்டட் மை பர்த்டே 75 டேஸ் எகோ. அதனால் என்ன பண்ணணும், அந்த மண்டேக்கு 5 நாள் முன்னாலேயும் இப்போ இங்கிலீஷில் சொல்லி காமிக்கணும். 5 என்ன ரிமைண்டர் வந்திருக்குது, 5 டேஸ் ஆஃப்டரா பிஃபோரா, பிஃபோர் மண்டே. மண்டேக்கு 5 நாள் முன்னால், மண்டேக்கு 1 நாள் முன்னால் சண்டே, அதுக்கு 1 நாள் முன்னால் சாட்டர்டே. அப்போ அப்படி தான் சொல்லி பார்த்தேன், முன்னாடி ஃப்ரைடே, அதுக்கு 1 நாள் முன்னாடி தேர்ஸ்டே, அதுக்கு 1 நாள் முன்னாடி என்னது, வெனஸ்டே. ஹென்ஸ் வாணி செலப்ரேட்டட் ஹர் பர்த்டே, ஏன்னா பாஸ்ட் டென்ஸ். இப்போ ஆன் வெனஸ்டே புக்கில் சுற்றி வளர்த்து செஞ்சுக்கிறாங்க. இப்படியே செஞ்சாலும் ஃபுல் மார்க் கிடைக்கும். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம ராம் மேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கூட பண்ணுங்கள். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, பாய்.